வெல்கம் டு டேஸ்ட் எக்ஸ்பிரஸ். இன்றைக்கி நாம் ஸ்வீட் கார்னில் ஒரு ஸ்டீம் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் மைதா, ஒரு கப் சர்க்கரை, கொஞ்சமாக உப்பு, கால் ஸ்பூன் பேக்கிங் பவுடர், கால் ஸ்பூன் பேக்கிங் சோடா, எல்லாம் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கப் மக்காச்சோளம், முக்கால் கப் தேங்காய்ப்பால் சேர்த்து கொரகரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச இந்த பேஸ்ட்டை மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க அந்த மாவோட கலந்துக்கலாம். ஒரு கால் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ், இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, தண்ணி ஆட் பண்ண தேவையில்லை. ஒன்ஸ் இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவு சமையல் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க, அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கேக் பண்ணுற மோல்டில் கொஞ்சமாக நான் ஆயில் விட்டு நல்லா கிரீஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதில் அந்த கலவையை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நான் டெக்கரேஷனுக்காக கொஞ்சம் பாதாமை கட் பண்ணி வச்சுருக்கேன், ஸோ அதையும் அது மேலே தூவிக்கலாம். இதுவும் ஆப்ஷனல் தான். தூவி விட்டதுக்கப்புறம் ஒரு லிட் வச்சு மூடி ஒரு 10 நிமிஷம் விட்டுடுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு குக்கர் பேனில் ஒரு ஸ்டாண்ட் வச்சு தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி அதில் இந்த மோல்டை ப்ளேஸ் பண்ணி கவர் பண்ணி ஒரு 15 நிமிஷத்துக்கு வேக வச்சுடுங்க. ஆவியிலே வேக வச்சுடுங்க. வெந்ததையும் இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அது வெந்ததுக்கப்புறம் அதை கம்ப்ளீட்டாக ஆற வச்சுடுங்க. ஒன்ஸ் நல்லா ஆறினதும் ஒரு நைஃப் வச்சு இந்த ஓரத்துலலாம் கட் பண்ணி விட்டுடுங்க. அதை அப்படியே திருப்பி வச்சிங்கன்னா, திருப்பி வச்சு மேலே தட்டினீங்கன்னா அது ஈஸியாக வந்துடும். ஸோ இதை நீங்கள் கட் பண்ணிக்கலாம். Thank you for watching Cook the Food with Love. Bye-bye.